அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டாஃப் ஏஎஸ் அகாடமி. நான் உங்கள் தஞ்சை ரகு. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு மிக முக்கியமான டாப்பிக்கு. ஸோ பாட்னிலேருந்து ஒரு கொஷின் கேட்குறாங்கன்னா கண்டிப்பாக அந்த ஒரு கொஷின் இந்த இடத்துலேருந்து எதிர்பார்க்கலாம். அந்தளவுக்கு முக்கியமான ஒரு டாபிக் தான். ஸோ பார்க்க போகிற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, தாவர ஹார்மோன்கள் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ விலங்குகளுக்கு எப்படி ஹார்மோன்கள் இருக்கோ அதே போல் யாருக்கும் உண்டுங்க, தாவரங்களுக்கும் ஹார்மோன்கள் அப்படிங்கிறது உண்டு, சரிங்களா? ஸோ இப்போ அதோடைய வளர்ச்சிதை மாற்றம் எப்படி இருக்குது, அப்போ மனிதனுடைய வளர்ச்சிதை மாற்றத்துக்கு ஹார்மோன்கள் எப்படி பயன்படுகிறதோ அதே போல் தாவரங்களுடைய ஹார்மோன்களை, தாவரங்களுடைய வளர்ச்சிதை மாற்றத்துக்கு எது பயன்படுதுன்னா தாவர ஹார்மோன்கள் பயன்படுது. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ வாங்க பார்த்துடலாம். ரொம்ப முக்கியமான தலைப்பு, நிறைய விஷயத்தை அப்பாறு ஃப்ரம் த 10th புக்கை தாண்டி இன்னும் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன், சரிங்களா? ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் பாருங்கள். இப்போ ஹார்மோன்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஃபஸ்ட்டு எப்பவுமே நம்ம நுழையும் முன் நம்ம பார்ப்போம். ஸோ இன்றைக்கி இந்த டாப்பிக்கில் நம்ம என்னென்னலாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஹார்மோன்கள்னால் என்ன, ஹார்மோன்களுடைய வகைகள் என்ன. ஹார்மோன்கள் மொத்தம் 5 வகை இருக்குது. ஆக்ஸின், சைட்டோகோனின், ஜிப்ரலின், அப்சிசிக் அமிலம், எத்திரின் அப்படின்னு 5 இருக்குது, சரிங்களா? இந்த 5 உடைய விஷயம் என்ன, அவங்க 5 பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கப்புறம் அவர்களுடைய வாழ்வியல் விளைவுகள், அவங்க என்ன விஷயத்தை தாவரங்களில் பண்ணுறாங்க, தாவரங்களுடைய வாழ்வியலில் அவங்க என்னென்ன விதமான விளைவுகளை ஏற்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ இந்த 6 டாபிக், இந்த 7 டாபிக் தான் இதில் படிக்க போகிறாங்க, தாவர ஹார்மோன்களை படிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஹார்மோன்கள் அப்படின்னா என்ன அப்படிங்கிற ஒரு இன்ட்ரொடக்ஷன் பார்க்கலாம். இப்போ இந்த ஹார்மோன் அப்படின்னு சொல்லக்கூடிய சொல் எங்கேருந்து சார் வருது அப்படின்னா, ஹார்மன் அப்படிங்கிற கிரேக்க சொல்லிலிருந்து வருது. ஹார்மோன்கிற சொல் எங்கேருந்து சார் வந்திருக்கு, ஹார்மன் அப்படிங்கிற கிரேக்க சொல்லிலிருந்து வந்திருக்கு. அந்த சொல்லுக்கு பொருள் என்னன்னா கிளர்ச்சி அப்படின்னு பொருள். என்ன சார் கிளர்ச்சி, டு எக்ஸைட் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், ஓகேவா? ஸோ அந்த சொல்லிலிருந்து தான் என்னென்ன வந்திருக்கு சார், ஹார்மோன் அப்படிங்கிற ஒரு சொல் வந்திருக்கு. அடுத்து இந்த ஹார்மோன்களுடைய வேலை என்ன சார் அப்படின்னா, கட்டுப்படுத்துதல், ஒருங்கிணைத்தல். அதாவது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எந்த ஒரு ஃபங்க்ஷனையும் ரெகுலரேட் பண்ணுறதும் ஆர்கனைஸ் பண்ணுறதும் யாரோட வேலைன்னா இந்த ஹார்மோன்களுடைய வேலை. அதே போல் தான் தாவரங்களுடைய செயல்பாடுகளை கட்டுப்படுத்துதலும் ஒழுங்குபடுத்துதலுக்கும் காரணம் யாருன்னா ஹார்மோன்கள். ஸோ இவங்க வந்து வேதிப்பொருள்கள்னு சொல்கிறாங்க. ஹார்மோன் என்ன சார் சொல்கிறாங்க, வேதிப்பொருள்கள் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த ஹார்மோன்கள் எப்படி இருக்குன்னா, தாவரங்களையும் ஹார்மோன் இருக்குது, விலங்குகளையும் ஹார்மோன் இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தாவர ஹார்மோன்கள், விலங்கு ஹார்மோன்களை, எண்டோகிரைன் சிஸ்டம், நாளமில்லா சுரப்பி மண்டலம் அப்படின்னு ஒரு விஷயம் வரும்போது நம்ம அதை பற்றி படிக்கலாம், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இப்போ தாவர ஹார்மோன்களை பற்றி பார்க்கலாம் சார். இப்போ தாவர ஹார்மோன்கள் அப்படிங்கிறது தாவரங்களில் குறைவான செறிவில் உற்பத்தி செய்யப்படும் கரிம மூலக்கூறுகளுக்கு பேர் என்ன சார், தாவர ஹார்மோன்கள். இப்போ இதே வந்து விலங்கு ஹார்மோன்களை பார்த்தீங்கன்னா அதிகமான செறிவு இருக்கும். ஏன்னா நம்மளுடைய மெட்டபாலிசம் அவர்களிடையே ரொம்ப கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடு. ஸோ அதனால் நமக்கு வந்து அதிகமான டென்சிட்டியில் வந்து என்ன இருக்குங்க, ஹார்மோன்கள் இருக்கும். அவங்களுக்கு வந்து குறைந்த செறிவில் இருக்கும். உருவாக்கப்படக்கூடிய கரிம மூலக்கூறுகளை தான் என்ன சார் சொல்கிறோம், ஹார்மோன்கள் அப்படின்னு சொல்கிறோம், சரிங்களா? அதாவது ஒரு புறத்தோற்றம் செயலில் உயிர் வேதியியலில் பதில் விளைவுகளை ஏற்படுத்தும், ஒரு ஒரு ஃபிசியாலஜிக்கலாக, ஒரு பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டியாக. ஸோ எந்த ஒரு விஷயத்திற்கும் ரெஸ்பான்ஸ் கொடுக்கக்கூடியதை பண்ணக்கூடியது யார் அப்படின்னா நம்மளுடைய தாவர ஹார்மோன்கள் தான், தாவரங்களில், ஓகேங்களா? ஓகே, அடுத்து இதோடைய வகைகள் அப்படின்னு பாருங்களேன், ஆக்சின்கள், சைட்டோகைனின்கள், ஜிப்ரலின்கள், அப்சிசிக் அமிலம், எத்திலின் அப்படின்னு 5 விதமான தாவர ஹார்மோன்கள் இருக்குது. இந்த 5 விதமான தாவர ஹார்மோன்களையும் 2 விதமாக வகைப்படுத்துகிறாங்க. என்ன சார் அப்படின்னா, வளர்ச்சி ஊக்கிகள், வளர்ச்சி அடக்கிகள். அப்போது தாவரத்தின் வளர்ச்சியை தூண்டக்கூடியவைகள் என்னும், தாவரத்தின் வளர்ச்சியை கட்டுப்படுத்தக்கூடியவைகள் அப்படின்னு 2 பிரிக்கிறான். அப்போ முதல்ல வரக்கூடிய ஆக்சின், சைட்டோகைனின், ஜிப்ரலின்களை வந்து தாவர ஊக்கிகள் அப்படின்னும், அப்சிசிக் அமிலம், எத்தில் அப்படிங்கிறவங்கள வளர்ச்சி அடக்கிகள் அப்படிங்கிறதும் சொல்கிறாங்க, ஓகேங்களா? ஓகே, இப்போ பாருங்கள், இப்போ இதில் நம்ம ஒவ்வொன்றும் நம்ம பார்த்துட்டே வரலாம். இப்போ ஆக்சின் அப்படின்னு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, ஆக்சினை முதன்முதல், அப்போ தாவர ஹார்மோன்களையே முதன்முதலாக கண்டுபிடிக்கப்பட்டது எது சார், ஆக்சின்கள் தான். அப்போ ஆக்சின்கள் தான் தாவர ஹார்மோன்களையும் முதன்முதலாக கண்டுபிடிக்கப்பட்ட ஹார்மோன்கள் அப்படிங்கிற அந்த ஆக்சின் அப்படிங்கிற சொல்லுடைய பொருள் என்ன சார், வளர்ச்சி. ஹார்மோன் என்ற சொல்லுடைய பொருள் கிளர்ச்சி, ஆக்சின் என்ற பொருளுடைய சொல்லுடைய பொருள் வந்து வளர்ச்சி அப்படின்னு நம்ம சொல்றோம், சரிங்களா? கால் மற்றும் ஹாஜன் ஸ்மித் அப்படிங்கிற 2 சயின்டிஸ்ட் 1991 இந்த வார்த்தையை, ஆக்சின் அப்படிங்கிற வார்த்தையை அறிமுகம் பண்றாங்க, சரிங்களா? யார் சார் அறிமுகப்படுத்துறாங்க, கால் மற்றும் ஹாஜன் ஸ்மித் அப்படிங்கிறவங்க 1991 இந்த வார்த்தையை, ஹார்மோன் என்ற சொல்லை அறிமுகம் செய்யறாங்க, சாரி ஆக்சின் என்ற சொல்லை அறிமுகம் செய்யறாங்க, ஓகேங்களா? ஸோ வேர் மற்றும் தண்டு நுனியில் உற்பத்தி செய்யப்பட்டு அங்கிருந்தவை நீட்சி பகுதிக்கு நகர்கின்றன அப்படிங்கிறத சொல்கிறாங்க, சரிங்களா? அதில் இந்த ஆக்சினை பற்றிய ஒரு ஆய்வு அப்படின்னு பார்க்கும்போது சார்லஸ் டார்வின் அப்படிங்கிறவர் தான் முதல்ல வராரு. 1880
கேலரி புல் அப்படிங்கிற ஒரு தாவரம், அதாவது பலாரிஸ் கனாரியன்சிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதோடைய இருச்சொரு பெயரை. இந்த கேலரி புல் அப்படிங்கிற தாவரத்தில் தான் சார்லஸ் டார்வின் என்ன பண்ணுறாருன்னா, இந்த ஆக்சினை பற்றிய ஒரு ஆதிக்க பொருளை பற்றி ஒரு விஷயத்தை அவர் கண்டறிகிறார். ஓகேங்களா, அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, அதோடைய முளைக்குருத்து உரை, அதாவது ஒரு தாவரம் அந்த தாவரத்துடைய நுனி பகுதி இருக்குல்லைங்க, அதான் முளைக்குருத்துன்னு சொல்லுவோம். அந்த முளைக்குருத்து உரையானது ஒளியின் திசையை நோக்கி வளர்வதையும் வளைவதையும் கண்டுபிடிக்கிறார். அப்போ தாவரத்துடைய நுனி ஒளியை நோக்கி பயணப்படுகிறது, ஒளி சார்பசைவு அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். அப்படி வளைஞ்சு வளர்றத நம்ம அவர் பார்க்கிறார். அப்போ இந்த வளர்ச்சிக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத யோசிக்கிறார். சரிங்களா, ஆதிக்க பொருள் கடத்தப்படுகிறது என முடிவு செய்கிறது. அப்போ தாவரத்தின் நுனியிலிருந்து தாவரத்துடைய வேருடைய நுனி வரைக்கும் ஏதோ ஒரு ஆதிக்க பொருள் கடத்தப்படுகிறது என்பதை அவர் கண்டுபிடிக்கிறார். ஆனால் அந்த ஆதிக்க பொருளுக்கு பேர் என்னன்னு அவர் சொல்லலை. சரிங்களா, அந்த ஆதிக்க பொருள் தான் ஆக்சின் என்று அடையாளம் கண்டுபிடிச்சதான் யாருங்க, வென்ட் அப்படிங்கிற சயின்டிஸ்ட். அப்போ சார்லஸ் டார்வின் 1880 கேனரி புல் அப்படிங்கிற தாவரத்தில் அந்த முளை குறுத்து வந்து ஒளியை நோக்கி வளைவதையும் வளர்வதையும் பார்க்கிறாரு. அப்படி பார்க்கும்போது ஏதோ ஒரு ஆதிக்க பொருள் வந்து இந்த இடத்துல செயல்பட்டு கொண்டு இருக்கிறது அப்படிங்கிற முடிவுக்கு வர்றார். பின்னாடி வந்த வென்ட் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் என்ன சார் பண்றாரு, அந்த ஆதிக்க பொருளுக்கு பேர் ஆக்சின் அப்படின்னு ஒரு அடையாளத்தை கொடுக்கிறார். ஓகேங்களா, அது எப்படின்னு பார்ப்போம். ஸோ இப்போ இதை தாண்டி வென்ட் என்ன சார் ஆய்வு செய்யறாருன்னா, வென்ட் வந்து 3 கட்ட ஆய்வுகளை செய்கிறார். பிரிட்ஸ் வால்மெட் வென்ட் அப்படிங்கிற ஒரு இந்த ஆக்சினை பற்றி அவர் ஆராய்ச்சியில் 3 கட்டமாக நடத்துறார். ஆக்சின் இருப்பதையும் அதன் விளைவுகளையும் விளக்கியவர் யாருன்னா வென்ட் தான். ஓகேங்களா, இவர் எந்த தாவரத்தில் எடுத்துக்கிறார் சார்னா, அவினா தாவரம், ஓட்ஸ் தாவரம், முளைக்குருத்தில் ஆய்வு. அப்போ ஓட்ஸ் தாவரம் அவினா தாவரத்துடைய முளைக்குருத்தில் அவர் ஆய்வு எடுத்துக்கிறார். சார்லஸ் டார்வின் கேனரி புல் அப்படிங்கிற தாவரத்தில் அந்த ஆய்வை செஞ்சார். அதை நிரூபிக்கிறதுக்காக வென்ட் அப்படிங்கிறவர் அந்த ஆதிக்க பொருளை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவினா தாவரம் ஓட்ஸ் தாவரத்தை எடுத்துக்கிறார். ஓகேங்களா, முதல் கட்ட ஆய்வில் அவர் என்ன பண்ணுறாருன்னா, முளைக்குருத்து உரையை நீக்குகிறார், அதோடைய நுனிப்பகுதியை நீக்கிறார். இப்போ ஒரு தாவரம் எடுத்துக்கிறீங்க சரிங்களா, இதான் அதோடைய முளைக்குருத்துனா இதை வெட்டி அப்படி எடுத்துடுறார். புரியுதுங்களா, அப்படி எடுத்துடும்போது நுனி நீக்கப்பட்ட முளைக்குருத்து என்ன ஆகலை, வளரலை. முனி நீக்கப்பட்ட அந்த முளைக்குருத்து என்ன ஆகுது சார், வளரலை. ஏதோ ஒரு பொருள், அப்போ அவருக்கு மைண்டில் என்ன கிளாஷ் ஆகுது அப்படின்னா, ஏதோ ஒரு பொருள் முளைக்குருத்து உரை நுனியில் உருவாக்கப்பட்டது. அப்போது ஏதோ ஒரு பகுதியில், அந்த நுனி பகுதியில் ஏதோ ஒரு பொருள் வந்து ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கு, அதனால தானே அது வளர்ந்துருக்கு. இப்போ அந்த நுனி பகுதியை கட் பண்ணனால என்ன ஆகலை, அந்த நுனி பகுதி வளரலை அப்படிங்கிறத முடிவுக்கு கொண்டு வர. அப்போது நுனி பகுதியில் ஏதோ ஒரு வேதியியல் பொருள் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜி அவருக்கு வருது. ஓகேங்களா, அதுக்கு அடுத்தது 2வது ஆய்வில் அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, அகார் துண்டு அப்படின்னு ஒன்று இருக்கிறது, அதாவது வளர்ப்பு ஊடகம்னு சொல்லக்கூடிய அகாராகார் மீடியத்தை எடுத்துக்கிட்டு அந்த நுனி நீக்கப்பட்ட முளை குருத்து மீது வைக்கிறார். இந்த இடத்துல இப்போ இப்படி இருக்குது தெரியுங்களா, இப்படி வெட்டி எடுத்துட்டார் இல்லைங்க, இப்போ இந்த நுனி குருத்து தனியாக இருக்குது. ஓகேவா, இந்த இடத்துல என்ன பண்ணுறாருன்னா, அந்த அகாராகார் மீடியத்தை வைக்கிறார். சரிங்களா, அகாராகார் மீடியத்தை முளை குருத்து மீது வைக்கிறார். பதில் விளைவு இல்லை, எதுவுமே ரெஸ்பான்ஸே இல்லை. சரிங்களா, ஏன்னா அது ஒரு வளர் ஊடகம்ல அகாராகர், அப்போ அதை வைக்கும்போது வளரணுமா இல்லையா அப்படின்னு வச்சு பார்க்குறாரு, ஒன்றும் வளரலை காணும். அப்போது தாவரம் அப்பையும் அவருக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்கல. அடுத்தது அவருடைய 3வது கட்ட ஆய்வில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, முளை குறுத்து நுனி வெட்டி எடுத்து, அந்த முளை குறுத்தோட நுனி என்ன பண்ணுறார், இன்னொரு செடி எடுத்துக்கிட்டு முளை குறுத்தோட நுனியை வந்து வெட்டி எடுக்கிறார். முளை குறுத்தோட நுனியை வெட்டி எடுத்து அகார் துண்டு மீது வைக்கிறார். இப்போ மறுபடியும் இன்னொரு செடி எடுத்துட்டு இந்த முளை குறுத்தை வெட்டி அந்த முளை குறுத்து நுனி என்ன பண்ணுறாரு சார், இந்த அகாராகார் மீடியத்தில் வைக்கிறார். வச்சதுக்கு அப்புறம் ஒரு மணி நேரத்துக்கு பிறகு, ஒரு 1 hour கழித்து இந்த அகாராகார் மீடியத்தில் வைக்கப்பட்ட அந்த முளை குருத்து இருக்குது தெரியுங்களா, அந்த ஒரு மணி நேரம் நீக்கிவிட்டு அகார் துண்டை நுனி நீக்கப்பட்ட முளை குருத்து உரையின் மீது வைக்கிறார். இப்போது அகாராகார் மீடியத்தில் அந்த முளை குருத்து வைக்கப்பட்டதில்ல, அந்த முளை குருத்தை தூக்கி தூர போட்டுட்டு இப்போ இந்த அகாராகார் மீடியத்தை கொண்டு எங்கே பிளேஸ் பண்ணுறாருங்க, இந்த வெட்டப்பட்ட நுனி இருக்க வெட்டப்பட்ட அந்த முளை குருத்து இருக்கு இல்லைங்க, அது மேலே வைக்கிறார். இப்போது தாவரம் என்ன ஆகுதுன்னா, வளர்ந்தது அப்படின்னு முடிவுக்குறார். அப்போ தாவரத்துடைய நுனி பகுதியில ஒரு வேதிப்பொருள் இருக்குன்னு அவருக்கு ஒரு டவுட் இருந்தது, இப்ப அது என்ன ஆயிடுச்சு சார், கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. புரியுதுங்களா, அப்போ இந்த 3 கட்ட ஆய்வின் முடிவாக அவர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, முளை குறுத்து நுனியில உரையில ஏ அகார் துண்டு தொல் ஊடுருவி சென்ற ஏதோ ஒரு வேதிப்பொருள் தான் வளர்ச்சியை தூண்டியது அப்படின்னு சொல்றார். அப்போ வெட்டப்பட்ட நுனியில ஃபர்ஸ்ட் வெட்டுறாரு, தாவரம் வளரல, அதுக்கப்புறம் அகாராகார் மீடியத்தை மேல வச்சு பார்க்கறாரு, அப்பவும் தாவரம் வளரல. இப்போ என்ன பண்றாரு, முளை குருத்து நீக்கிட்டு அந்த முளை குருத்து வெட்டப்பட்ட முளை குருத்தை கொண்டு போய் ஒரு அகாராகார் மீடியத்தில் வச்சுட்டு ஒரு மணி நேரம் கழிச்சு இதை தூக்கி போட்டு இந்த அகாராகார் மீடியத்தை கொண்டு போய் அந்த வெட்டப்பட்ட தண்டு மேல அப்படி வைக்கிறார். இப்போ தாவரம் வளருது.
அப்போ நுனிப்பகுதியில் ஒரு வேதிப்பொருள் அந்த அகாரகார் மீடியத்துக்குள்ள நுழைஞ்சிருக்கு. அந்த அகாரகார் மீடியத்தை செடியின் மேலே வைக்கும் பொழுது அந்த ஆதிக்க பொருளாக அந்த தாவரத்தை அது வளர செய்கிறது அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டார். ஓகேங்களா? அந்த வேதிப்பொருளுக்கு தான் என்ன சார் பேர் கொடுக்குறாரு? ஆக்சின் அப்படின்னு பேர் கொடுக்குறாரு. புரியுதுங்களா? இப்படிதான் ஆக்சின் வந்து கண்டறியப்பட்டது. ஓகேவா? அடுத்து ஆக்சினுடைய வகை அப்படின்னு பாருங்க. இதை ரெண்டு வகையாக பிரிக்கிறான் சார், இயற்கை ஆக்சினும் செயற்கை ஆக்சினும் பிரிக்கிறான். கண்டிப்பாக கீழ்கண்டவற்றுள் செயற்கை ஆக்சினில் தொடர்பு இல்லாதது எது? அப்படி தான் கொஸ்டினே வரும். இல்லை மேட்ச் த ஃபாலோயிங்கில் இந்த ஐஏஎனா என்ன அதோடைய அபரிவேஷத்தை கொடுக்க சொல்லுவாங்க. அப்போ இயற்கை ஆக்சின் அப்படின்னா தாவரங்களே உற்பத்தி பண்ணிக்கிட்டால் அவங்களுக்கு பேர் இயற்கை ஆக்சின், நம்ம உற்பத்தி பண்ணி கொடுத்தா அதுக்கு பேர் என்னங்க? செயற்கை ஆக்சின். பாருங்க, ஐஏஏ அப்படின்னா இண்டோல் த்ரீ அசிட்டிக் அமிலம். ஐஏன்னு சார் இண்டோல் த்ரீ அசிட்டிக் அமிலம். பிஏனா ஃபினைல் அசிட்டிக் அமிலம்னு சொல்கிறோம். ஐஏஎன் அப்படின்னா இண்டோல் த்ரீ அசிட்டோ நைட்ரேல். எல்லாத்துலையும் இந்த முதல் எழுத்து தான் நம்ம எழுதியிருக்கிறோம். புரியுதுங்களா? மூன்று வகை இயற்கை ஆக்சிஜன்கள் இருக்குது, செயற்கை ஆக்சிஜன்கள் ஒரு ஐந்து வகை இருக்குது. ஐபிஏ இண்டோல் த்ரீ பியூட்ரிக் அமிலம், ஐபிஏ இண்டோல் ப்ரொபயானிக் அமிலம், என்ஏஏ நாப்தலின் அசிட்டிக் அமிலம், 245T அப்படிங்கிறது 245 ட்ரை, டி என்ன சார் ட்ரை குளோரோஃபினாக்சி அசிட்டிக் அமிலம், டீனா டைக்ளோரோஃபினாக்சி அசிட்டிக் அமிலம். சரிங்களா? இந்த மாதிரி இருக்குது. அப்போது இந்த ஆக்சின் தாவரங்களுடைய வாழ்வியலில் ஏற்படுத்தக்கூடிய விளைவுகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நுனிப்பகுதியில் தானே இருக்குது. அப்போ தாவரத்துடைய தண்டு மற்றும் வேருடைய நுனிப்பகுதியில் இருந்தனால அதோடைய நீட்சி பகுதியை வளர செய்கிறது, தாவரம் உயரமாக வளர்கிறதுக்கு காரணமாக இருக்கிறாங்க. குறைந்த செறிவில் இருக்கிறனால வேர் உருவாதலை தூண்டுறாங்க. குறைந்த செறிவில் இருக்கும்போது வேர் உருவாதலை தூண்டுறாங்க, அதிக செறிவில் இருக்கும்போது வேர் உருவாவதை தடை செய்கிறாங்க. வார்த்தைகள் முக்கியம். அப்போ குறைந்த செறிவில் ஆக்சிஜன் இருக்கும்போது வேர் அதிகமாக உருவாகும், அதிகமாக உருவாகாமல் அதே ஆக்சிஜன் என்ன சார் பண்ணுது, கொஞ்சம் டென்சிட்டி அதிகமாகிடுச்சுன்னா வேர் உருவாவதில் தடை செய்யப்படுகிறது. அதுக்கப்புறம் ஆக்சிஜனுடைய மிக முக்கியமான ஒரு வேலை என்னென்னா நுனி ஆதிக்கம். அப்போ நுனி ஆதிக்கம் சார், நுனி பகுதி மட்டும்தான் வளர்வதற்கான எல்லா விஷயத்தையும் செய்யக்கூடியது ஆக்சின். அப்போ தாவரத்துடைய பக்கவாட்டு வளர்ச்சி என்ன பண்ணு சார் கட்டுப்படுத்திடும், அதை தான் நுனி ஆதிக்கம்னு சொல்கிறான். அப்போ பக்கவாட்டு மொட்டுகளின் வளர்ச்சியை தடை செய்தால் அதுக்கு பேர் என்ன சார் நுனியாதிக்கம். அப்போ நுனியாதிக்கத்தில் ஈடுபடக்கூடிய தாவர காரணம் கேட்டாங்கன்னா ஆக்சின் எழுதணும். அடுத்து பாருங்க, கருவுரா கனியாதல். இன்னைக்கு நம்ம சீட்லெஸ் திராட்சை, சீட்லெஸ் கொய்யா இதெல்லாம் சாப்பிட்றோம் இல்லைங்க, அந்த மாதிரி கருவுராத கனியாதலை உருவாக்குறதுக்கு யார் தேவைப்படுறாங்க? ஆக்சிஜன்கள் தேவைப்படுறாங்க. அடுத்து பாருங்க, உதிர்தல் அடுக்கு உருவாதலை தடை செய்கிறது. எதுக்கு சார் உதிர்தல்? தாவரத்திற்கு ஒரு இப்போ நம்மளுக்கே தெரியும் சார், ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் தாவரம் இலைகள்லாம் உதிர்த்துடும், வெறும் மொட்டை மரமாக இருக்கும். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நாங்கள் மறுபடியும் தலை இலைகளை உருவாக்கிக்கும். ஏன்னா வறண்ட காலங்கள் என்ன பண்ணும் சார் அந்த இலையெல்லாம் உதிர்த்திடணும். ஏன்னா இலையில் இருந்துன்னா நீராவி போக்கு நடந்துகிட்டு இருக்கும், வறண்ட காலங்களில் தண்ணி கிடைக்கிறதே கஷ்டமாக போச்சு. புரியுதுங்களா? அப்போ ஆட்டோமேட்டிக்காக அது என்ன பண்ணுங்க, இலைகளை உதிர்த்து விடும். அப்போ உதிர்தல் அடுக்கு உருவாதலை தடை செய்யும். தாவரத்தை உதிரவே விடவே விடாது, எப்பவுமே செழிப்பாக வச்சிருக்கிறதவே பார்க்கும். அப்போ வறண்ட காலங்களில் தாவரம் சீக்கிரம் செத்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ உதிர்தல் அடுக்கு உருவாதலை தடை செய்யும். அட்வான்டேஜும் உண்டு, டிஸ்அட்வான்டேஜும் உண்டு. ஓகேங்களா? இதுதான் தாவரங்களில் ஏற்படுத்தக்கூடிய வாழ்வியல் விளைவுகள். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ரெண்டாவது ஹார்மோன் என்ன, சைட்டோகைனின்கள் அப்படின்னு சொல்றோம். இந்த சைட்டோகைனின்கள் இயற்கையா எதுங்க அதிகமா இருக்குன்னா தேங்காய் இளநீர் இருக்கு இல்லைங்க, அதுல வந்து அதிகமா இருக்கு. சரிங்களா? 1913 ஹேபர்லாண்ட் அப்படிங்கிற ஒரு செல் பகை பகுப்பை தூண்டும் பொருளாக கண்டறிந்தார். சைட்டோகைனின்களை என்ன சார் பண்றாரு, செல் பகுப்பை தூண்டக்கூடிய ஒரு பொருளாக முதன் முதலாக ஹேபர்லாண்ட் அப்படிங்கிறவர் தான் 1913 இளநீர் தேங்காய் இளநீர்ல அதிகமாக இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சார். ஓகேங்களா? தாவர செல்களில் செல் பகுப்பு, அதாவது செல் டிவிஷன் ஒன்று சொல்கிறோம் இல்லைங்க, அது சைட்டோகைனன்சிஸ்ன்னு சொல்லலாம். செல் பகுப்பு அல்லது சைட்டோகைனன்சின்ஸ் அப்படிங்கிற நிகழ்வை ஊக்குவிக்கிறது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. சரிங்களா? அப்போ சைட்டோஸ்னு என்ன சார் செல், கைனசிஸ்னா பகுப்பு. சைட்டோஸ்னு என்ன சார் செல், கைனசிஸ்னா பகுப்பு. அப்போ செல் பகுப்பை ஊக்குவிக்கக்கூடிய ஹார்மோன் கேட்டால் என்ன சார் எழுதணும், சைட்டோகைன்கள்னு எழுதணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் 1954 மில்லார் மற்றும் ஸ்கூக், என்ன சார் மில்லார் மற்றும் ஸ்கூக் அப்படிங்கிறவர் முதன் முதலில் ஹெர்ரிங் மீனின் விந்து செல்லில் தான் இந்த சைட்டோகைன்களை பிரித்து எடுக்கிறாங்க. உங்கள் ஸ்கூல் புக்கில் 10th புக்கில் முதலில் ஹெர்ரிங் மீன் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க, அந்த பேர் வந்து இருக்காது, நோட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? 1954 மில்லர் மற்றும் ஸ்கூக் அப்படிங்கிறவர் முதலில் ஹெர்ரிங் மீனின் விந்து செல்லில் இருந்து அதை பிரித்து எடுக்கிறார். ஓகேவா? 1963 லெதம் அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட்டு சைட்டோகைனின் எனும் வார்த்தையை அறிமுகம் செய்கிறார். இது வரைக்கும் அந்த பேரை யாரும் சொல்லலை. இப்போ முதன் முதலாக அதுக்கு சைட்டோகைனின் அப்படின்னு பேர் வச்சு யார் அறிமுகம் பண்ணுறாங்க சார், 1963 லெதம் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் அறிமுகப்படுத்துகிறார். அதே சயின்டிஸ்ட் 1964 இன்னொருத்தரோட சேர்ந்து லெதம் மற்றும் மில்லர் அப்படிங்கிற ரெண்டு பேர் சேர்ந்து
சியாட்டின் அப்படிங்கிற ஒரு சைட்டோகைனை பிரிச்செடுக்கிறாங்க. இந்த சியாட்டின் அப்படிங்கிறத எங்கிருந்து சார் பிரிச்செடுக்கிறாங்கன்னா, சியா மெய்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்காச்சோள தாவரத்திலிருந்து சைட்டோகைன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பிரிச்செடுக்கிறாங்க. அப்போ முதன் முதலாக பிரித்தெடுக்கப்பட்ட சைட்டோகைனின் பேர் என்ன சார்? சியாட்டின். புரியுதுங்களா? இப்போ சைட்டோகைனை மனித பாருங்க, இளநீரில் சைட்டோகைன் அதிகமாக இருக்கு. இது செல் பகுப்பை தூண்டும் ஒரு பொருளாக இருக்குன்னு 1913 ஹேபர் லேண்ட் அப்படிங்கிற ஒரு கண்டுபிடிச்சார், ஒரு வேதிய பொருள்னு தான் சொல்றாங்க. புரியுதுங்களா? அடுத்து பாருங்க, தாவர செல்லுடைய செல் பகுப்பு சைட்டோகைனசிஸ் நிகழ்வை இது ஊக்குவிக்குது. சைட்டோஸ்னா செல், கைனசிஸ்னா பகுப்பு. ஓகேங்களா? அப்ப பேர்லயே இருக்கு, செல் பகுப்பு. ஓகேவா? 1954 மில்லர் மற்றும் ஸ்கூக் அப்படிங்கிற ஒரு என்ன சார் பண்றாரு, முதலில் ஹெர்ரிங் மீனுடைய விந்து செல்லில் இருந்து இந்த சைட்டோகைன்ங்கிற ஒரு விஷயத்தை பிரிச்செடுக்கிறாங்க. 1963 லெதம் அப்படிங்கறத என்ன சார் பண்றாரு, இதுக்கு சைட்டோகைன் பேர் வச்சு அறிமுகம் கொடுக்கிறாரு. ஓகேங்களா? அதே 64 லெதமும் மில்லர் அப்படிங்கிற ரெண்டு சயின்டிஸ்ட் சேர்ந்து முதன் முதலாக சியாமைஸ் அப்படிங்கிற தாவரத்தில், மக்காச்சோள தாவரத்தில் சியாட்டின் அப்படிங்கிற முதல் சைட்டோகைனை பிரிச்செடுக்கிறாங்க. அப்போ முதன் முதலாக கண்டுபிடிக்கப்பட்ட சைட்டோகைன் எது சார்? சியாட்டின் அப்படிங்கிறது தான் சியாமைஸ் தாவரத்தில் கண்டுபிடிக்கிறாங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ இவங்களுடைய வாழ்வியல் விளைவுகள் அப்படின்னு பாருங்களேன், ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நமக்கு செல் பகுப்பு அதான் முக்கியம். சரிங்களா? செல் பகுப்படைதலை தூண்டுகிறது. ஆக்சின்கள் இருக்கும் போது சைட்டோகைன்கள் அதை விட சிறப்பான செல் பகுப்பு பண்ணக்கூடியது யாருன்னா சைட்டோகைன் தான். ஆக்சின்கள் செல் பகுப்பு கொடுக்குது, எங்க? நுனியில மட்டும்தான் கொடுக்குது. ஆனா சைட்டோகைசின் எல்லா பக்கத்திலையும் செல் பகுப்பை தூண்டிவிடக்கூடியது சைட்டோகைன் தான். ஓகேங்களா? செல்களை நீட்சி அடைய செய்கிறது, நல்ல வளர்ச்சி அடைய செய்யும். ஆக்சினுக்கு என்ன உண்டுன்னா நுனியாதிக்க பண்பு உண்டு. நம்ம படிச்சிருப்போம், ஞாபகம் இருக்குல்ல, நான் அப்பதான் நடத்தினேன். ஆக்சினுக்கு என்ன பண்பு உண்டு சார்? நுனியாதிக்கம். அது நுனியை மட்டும்தான் ஆதிக்கத்தோட வளர செய்யும், பக்கவாட்டு மட்டுக்குரிய வளர்ச்சியை கட்டுப்படுத்திடும்னு நம்ம சொன்னோம். சரிங்களா? அப்ப சைட்டோகைன் என்ன பண்ணுனா, அப்போ பக்கவாடும் வளர்ந்தாதான் என்ன பண்ணுங்க, தாவரம் நல்லா அடர்த்தியாக இருக்கும். அப்ப பக்கவாட்டு மட்டுக்களின் வளர்ச்சியை தூண்டக்கூடியதாக யார் வர்றா? சைட்டோகைன்கள் வராங்க. பக்கவாட்டு மூலம் மொட்டு வளர்ச்சியின் வளர்ச்சியை ஊக்குவிக்கின்றது. ஸோ திசு வளர்ப்பில் உருவ தோற்றவியலுக்கு இந்த ஹார்மோன்கள் ரொம்ப ரொம்ப பயன்படுகிறது. சரிங்களா? அடுத்து பாருங்க, ரிச்மண்ட் லாங் விளைவு ரொம்ப ரொம்ப முக்கியம். ரிச்மண்ட் லாங் விளைவு, முதுமையடைவது தாமதப்பட, அப்போ தாவரங்கள் முதுமையடைவதை வந்து தாமதப்படுத்தக்கூடிய விளைவு, இதுக்கு தான் பேர் என்ன சார்? ரிச்மண்ட் லாங் விளைவு. ஏன்னா கண்டுபிடிச்ச ரிச்மண்ட் லாங், அதனால அவர் பேர் ரிச்மண்ட் லாங் விளைவு. தாவர ஹார்மோனில் சைட்டோகைனின் வந்து தாவரத்துடைய முதுமையடைதை தாமதப்படுத்தி கொடுக்குது அப்படின்னு அவர் தான் கண்டுபிடிச்சு சொன்னார். அதனால ரிச்மண்ட் லாங் விளைவுன்னு பேர் வச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே. அடுத்து பாருங்க, ஜிப்ரலின்கள் அப்படின்னு மூன்றாவது ஹார்மோனுக்கு வரும். இந்த ஜிப்ரலின்கள் அப்படிங்கிறது தாவரங்களிலேயே அதிக அளவு காணப்படக்கூடிய ஒரு தாவர ஹார்மோன்னு கேட்டால் என்ன சார் எழுதணும்? ஜிப்ரலின்கள் தான். அப்போது இது வரைக்கும் சைட்டோகைன் பார்த்தோம், ஆக்சின் பார்த்தோம், அடுத்து ஜிப்ரலின் பார்க்குறோம். இருக்கலே அதிக அளவு தாவரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹார்மோன் எதுன்னு கேட்டால் ஜிப்ரலின்கள். சரிங்களா? இதை குருசோவா அப்படிங்கிறவர் 1926 தான் கண்டுபிடிக்கிறார். எங்கன்னா நெல் தாவர ஆய்வில் பக்கான நோய் அல்லது கோமாளித்தன நோயை அவர் கண்டுபிடிக்கிறார். சரிங்களா? நெல்லை பற்றி ஒரு ஆய்வில் அவர் குருசோவா ஈடுபட்டிருக்கும் பொழுது அந்த நெல்லில் வரக்கூடிய ஒரு நோயை கண்டுபிடிக்கிறாரு, கோமாளித்தன நோய் அல்லது பக்கானை நோய் அப்படின்னு கண்டுபிடிக்கிறார். சரிங்களா? ஸோ இயல்புக்கு மாறாக கணுவிடை பகுதி நீண்டி இருத்தலை கண்டுபிடிக்கிறார். என்னடா அது? செல்ல நார்மலாக நெல் இருக்கிறதோட சைஸை விட அதோடைய கணுவிடை பகுதிகள் நல்ல நீர்ச்சி அடைந்து இருக்குது அப்படிங்கிறத அவர் கண்டுபிடிக்கிறார். ஓகேங்களா? ஓகே. ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, தாவரத்துடைய நுனி பகுதியும் பக்கவாட்டு பகுதியும் மட்டும் வளர்ந்தா தாவரம் நல்ல உயரமாக வளர்ந்துறாது. புரியுதுங்களா? கணுவிடை பகுதியில் நீட்சி இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கரும்புன்னு ஒன்று வாங்குறீங்க, நல்ல உயரமாக ஒரு கரும்பு இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா கணுவிடை பகுதி நல்லா தள்ளி தள்ளி இருக்கும். அதே காட்டில் விளைஞ்ச கரும்பு தான், ஆனால் ஒரு கரும்பு குட்டையாக இருக்கும். என்னன்னா கணு நெருக்கி நெருக்கி இருக்கும். அப்போ என்ன பண்ணுங்க, கணுவிடை பகுதி நீர்ச்சி இருந்தால் தாவரம் நல்ல ஹைட்டுக்கு போகும். புரியுதுங்களா? நுனியில் மட்டும் தாவர ஆதிக்கம் இருந்தால் பத்தாது. சரிங்களா? பாருங்க, இது அவர் எங்கே எப்படி சார் கண்டுபிடிக்கிறாருன்னா, ஜிப்ரில்லா பிஜிகுராய் அப்படிங்கிற ஒரு பூஞ்சையில் அதை கண்டுபிடிக்கிறார். அப்போது ஜிப்ரில்லா பிஜிகுராய் அப்படிங்கிற பூஞ்சையில் தான் இந்த மாதிரி ஒரு அந்த அசாதாரண நீட்சி இருக்கலைங்க அதை கண்டுபிடிக்கிறார். அடுத்து பாருங்க, யபூதா அப்படிங்கிறவர் 1935 இப்பூஞ்சையிலிருந்து பிரித்தெடுத்து ஜிப்ரலின் என பெயரிட்டார். அப்போ பிஜிகுல ஜிப்ரலா பிஜிகுராய் அப்படிங்கிற பூஞ்சையில் தான் இந்த ஒரு நிகழ்வுகளை வந்து அவர் கண்டுபிடிக்கிறார். அதாவது அந்த நோய் வந்து செல் நெல்லுக்கான பக்கானை கோமாளித்தன நோயை கொடுக்கறது ஜிப்ரலா பிஜிகுராய். இந்த நோய் பட்டோன்னே அந்த கணுவிடை பகுதி நல்லா நீட்சி அடைஞ்சிருக்கு. என்னடா அது வித்தியாசமாக இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு அதை ஆராய்ச்சி பண்ணி யபூதா அப்படிங்கிற ஒரு 1935 அந்த பூஞ்சையிலிருந்து எதை பிரிச்செடுக்கிறார் சார்? ஜிப்ரலின் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பிரிச்செடுக்கிறார். ஓகேங்களா? அதுக்கு ஜிப்ரலின் பேர் வச்சது யபூதா தான். ஓகேங்களா?
அடுத்து ஜிஏ த்ரீ அப்படின்னா முதலில் கண்டறியப்பட்ட ஜிப்ரலின். அப்போ முதன் முதலாக கண்டறியப்பட்ட ஜிப்ரலினுக்கு என்ன சார் பேர் வச்சிருக்காங்க? ஜிஏ த்ரீ அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் 1938 யபுதா அப்படிங்கிறவரும் சுமிக்கி அப்படிங்கிற ரெண்டு பேரும் சேர்ந்து ஜிப்ரலின்களை படிக வடிவில் பிரிச்சிருக்காங்க, கிறிஸ்டலைசேஷன் ஃபார்மேட்டுக்கு கொண்டு வந்தாங்க, ஓகேங்களா? அப்போ 1935 ஜிப்ரலா பிஜிகுராய் அப்படிங்கிற தாவரத்தில் இருந்து என்ன சார் கண்டுபிடிக்க பிரிச்செடுக்க ஜிப்ரலின் பிரித்தெடுக்கப்படுகிறது. அப்படி கண்டுபிடிக்கப்பட்ட முதல் ஜிப்ரலினுடைய பேர் வந்து ஜிஏ த்ரீ அப்படிங்கிறதான். 1938 யபுதா மற்றும் சுமிக்கி அப்படிங்கிற ரெண்டு பேரும் சேர்ந்து ஜிப்ரலின் என்ன பண்ணாங்க சார், படிக நிலையில பிரிச்சு கொண்டு வராங்க. இதுதான் வந்து ஜிப்ரலினை பற்றிய ஒரு விஷயம். இப்போ இந்த ஜிப்ரலினுடைய வாழ்வியல் விளைவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அப்போ கணிவுடை பகுதியின் அசாதாரண நீட்சியை தூண்டுகிறது. அப்போ கணுக்கள் நெருக்கு நெருக்க வந்தால் தாவரம் நல்லா வளராது. அப்போ அந்த கணிவுடை பகுதியுடைய நீட்சி அசாதாரணமாக கொடுக்கணும் அப்படின்னா யார் வேணும்? ஜிப்ரலின்கள் வேணும் அப்படிங்கிறாரு. அந்த நிகழ்வுக்கு பேர் என்ன சார்? போல்டிங் நிகழ்வு. ஒரு நிகழ்வு கொடுக்குறான். எப்படி ரிச்மண்ட் லாங் விளைவு, இப்போ ஆக்சினா நுனியாதிக்கம், அடுத்த சைட்டோகைனின் ரிச்மண்ட் லாங் விளைவு, அதே மாதிரி ஜிப்ரலின்னா போல்டிங் விளைவு ஞாபகத்தில் வரணும். அப்போ திடீரென தண்டு நீட்சி அடைஞ்சு அதை தொடர்ந்து மலர்தலும் நடந்தது அப்படின்னா அதுக்கு பேர் என்ன சார்? போல்டிங் விளைவு. இப்போ தாவரம் குட்டையாக இருக்கா, ஜிப்ரலின் தண்ணியில் கலைஞ்சு அது மேலே தெளிக்கும் பொழுது திடீர்னு அந்த கணுவிடை பகுதிகள் நீட்சி அடைந்து அதை தொடர்ந்து மலர்தல் நடந்து காய் காய்க்க ஆரம்பிக்குது. இந்த நிகழ்வுக்கு பேர் போல்டிங் விளைவு அப்படின்னு சொல்கிறோம், ஓகேங்களா? இரு பாலின தாவரங்கள் ஆகிற இரண்டு பாலினங்களும் இணைந்த தாவரங்கள் தான் அதில் ஆண் மலர் தோன்றுவதை தாவர ஹார்மோன் ஊக்குவித்துக் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்றோம். உருளைக்கிழங்கின் உறக்க நிலையை நீக்குகிறது அப்படிங்கிறாங்க. இப்போ கருவுறா கனியாதல்ங்கிறது ஆக்சினை படித்தோம், அதே பார்த்தீங்களா, அதே போல கருவுறா கனியாதல் ஆக்சினை விட திறன்மிக்கவை எதுங்க? நம்மளுடைய ஜிப்ரலின்கள். அப்போ கருவுறா கனியாதலில் ஈடுபடக்கூடிய ஹார்மோன்கள்னா ரெண்டு பேர், ஒன்று ஆக்சின் இன்னொன்று ஜிப்ரலின். இதில் எது பெஸ்ட் அப்படின்னா ஜிப்ரலின் பெஸ்ட், ஆக்சினை கம்பேர் பண்ணும்போது, ஓகேங்களா? ஸோ இது வாழ்வியல் விளைவுகள், ஓகேவா? அடுத்தது அப்சசிக் அமிலம் அப்படிங்கிற ஒரு அடுத்த ஹார்மோன் பார்க்க போகிறோம். 1963 இதெல்லாம் புக்கில் கிடையாது, நோட் பண்ணிக்கணும். 1963 அடிகாட் மற்றும் குரு அப்படிங்கிற ரெண்டு சயின்டிஸ்ட் இளம் பருத்தி காயில என்ன பண்ணுறாங்க சார், முதன் முதலில் பிரித்தெடுக்கப்பட்ட ஹார்மோன்களுக்கு அப்சசிக் அமிலம் 2 அப்படின்னு கொண்டு வராங்க. அப்போ அப்சசிக் அமிலம் 2 அப்படிங்கிறது முதன் முதலாக 1963 அடிகாட் மற்றும் குரு அப்படிங்கிறதுல எங்கே கண்டுபிடிக்கணும், இளம் பருத்தி காய் இருக்கு இல்லைங்க, அதில் கண்டுபிடிச்சு முத முத பிரித்து எடுக்கிறாங்க. ஸோ உதிர்தல் மற்றும் உறக்க நிலை ஹார்மோன் இதை சொல்கிறாங்க சார். தாவரத்துடைய உதிர்தலை ஊக்குவிக்கக்கூடியது, உறக்க நிலையை வந்து ஊக்குவிக்கக்கூடியதான் இந்த ஹார்மோன். இதுக்கு இன்னொரு சிறப்புனா இருக்க நிலை ஹார்மோன், டைட்லி பேக்கட் ஹார்மோன், இருக்க நிலை ஹார்மோன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஹார்மோன்கள் பொதுவாக எங்கே இருக்குன்னா பசுங்கணிகங்களில் காணப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. 1963-64 உறக்கத்தை தூண்டும் பொருள்கள் பீட்லா எனும் இலையிலிருந்து ஈகில்ஸ் வாரிங் அப்படிங்கிற ரெண்டு சயின்டிஸ்டால என்ன சார் பண்ணுது, பிரித்தெடுக்கப்பட்டு டார்வின் என அழைக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறான். நல்லா கவனிக்கணும், பசுங்கணிகங்களில் தான் இந்த அப்சசிக் அமிலம் இருக்குது, சரிங்களா? இந்த அப்சசிக் அமிலத்தை பற்றி முதன் முதலாக சொன்னது யார் அப்படின்னா 1963 அடிகாட் மற்றும் குருங்கிறவங்க இளம் பருத்திக்கால கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு பேர் அப்சசிக் அமிலம் 2 அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சி பெயர் வைக்கிறாங்க. 1963-64 பாருங்கள், உறக்கத்தை தூண்டும் பொருள்கள் பீட்லா எனும் இலையிலிருந்து, பீட்லா தாவரத்துடைய இலையிலிருந்து ஈகில்ஸ் மற்றும் வாரிங் என்பவர்கள் ரெண்டு சயின்டிஸ்ட் என்ன சார், ஈகில் வாரிங் அப்படிங்கிற ரெண்டு சயின்டிஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா அதை பிரித்தெடுக்கப்பட்டு அதுக்கு என்ன சார் பேர் வைக்கிறாங்க, டார்வின் அப்படின்னு ஒரு பேர் வைக்கிறாங்க, ஓகேங்களா? அடுத்து பாருங்க, 1965 கார்னஸ் போர்த் மற்றும் அவருடைய குழு சேர்ந்து, 1965 கார்னஸ் மற்றும் போர்த் அப்படிங்கிற அவங்களுடைய குழு, இந்த மேலே இருக்குல்ல டார்வின், அந்த டார்வின் மற்றும் இதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்ச அப்சிசின் 2 இருக்குல்லங்க, ரெண்டுமே ஒத்த அமைப்புடைய ஒரு சேர்மம் தான், அதில் எது வித்தியாசமே கிடையாது. 1963 கண்டுபிடிச்ச அடிகாட் மற்றும் குரு கண்டுபிடிச்ச அப்சிசிக் அமிலமாக இருக்கட்டும், 1963-64 ஈகில்ஸும் வாரிங்கும் கண்டுபிடிச்ச உறக்கத்தை தூண்டக்கூடிய பொருளான பீட்லா இலையில் இருக்கக்கூடியது அதான் டார்வின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் அப்படின்னு அவங்க கண்டுபிடிச்சதும் சரி, ரெண்டும் சேர்ந்து 65 கார்னஸ் மற்றும் கார்னஸ் போர்த் மற்றும் அவருடைய குழு என்ன சொல்றதுன்னா இது ரெண்டுமே ஒத்த அமைப்புடைய சேர்மம் தான், ரெண்டு மாறி மாறி கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. இச்சேர்மத்துக்கு தற்பொழுது அது என்ன நம்ம பேர் வச்சிருக்கோம், அப்சிசிக் அமிலம்னு பேர் வச்சிருக்கோம். இப்போ இந்த விஷயத்துக்கு நம்ம என்ன பேர் வச்சிருக்கோம், அப்சிசிக் அமிலம்னு நம்ம பேர் வச்சிருக்கோம். அப்போ ரெண்டு பேர் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் அப்சிசிக் அமிலம்னு சொல்லியிருக்கிறாங்க, ரெண்டாவது வந்து டார்வின் அப்படின்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் வந்தவர் தான் என்ன பண்றாருங்க, கார்ஸ் போர்த் அப்படிங்கிறவர். ரெண்டுமே ஒன்று தான் தம்பி, இது வந்து வித்தியாசம்லாம் கிடையாது, ரெண்டுமே ஒரே சேர்மம் தான் சொல்றாங்க. இன்னைக்கு அதுக்கு பேர் வந்து அப்சிசிக் அமிலம் நம்ம வச்சிருக்கோம், ஓகேங்களா? ஓகே, அடுத்து பாருங்க. இப்போ இந்த அப்சிசிக் அமிலத்துடைய வாழ்வியல் விளைவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 பாயிண்ட் கொடுக்குறாங்க, அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான பாயிண்ட் தான். உதிர்தல் நிகழ்வை ஊக்குவிக்கிறது, என்ன சார், உதிர்தல் நிகழ்வை ஊக்குவிக்கிறது.
நீர் இறுக்கம் ஏன் சார் உதிர்தல் நிகழ்வு இப்போ வந்து ஆக்சிஜனை பார்த்தோம் உதிர்தல் அடுக்கை தடை செய்கிறது அப்படின்னு இப்போ வறட்சி காலங்களில் உதிரவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நீராவி போக்கு அதிகமாக இருக்கும் தாவரம் சீக்கிரமாக தண்ணி இல்லாமல் இறந்து போயிடும் புரியுங்களா அப்போ தாவரம் தன்னுடைய சர்வைவல் கேபபிலிட்டியை எடுத்துக்கணும் அப்படின்னா இங்கே உதிர்தல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரணும் அப்போ உதிர்தல் நிகழ்வை ஊக்குவிக்கிறது அப்படின்னு சொல்கிறான் அடுத்து பாருங்க நீர் இருக்க மற்றும் வறட்சி காலங்களில் இலை துளையை மூட செய்யணும் அதையும் தாண்டி இலை இருக்குன்னு வறட்சி காலங்களை என்ன சார் அந்த நீராவி போக்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த இலை துளையை க்ளோஸ் பண்ணணும் சரிங்களா க்ளோஸ் பண்ணிட்டா நீராவி போக்கு நடக்காது அப்போ நீர் இருக்கும் மற்றும் வறட்சி காலங்களில் இலை துளையை மூடணும் அப்படிங்கிற வேலையை செய்யுது இலைகளில் பச்சையத்தை இலக்க செய்து மூப்படைவதை ஊக்குவிக்கிறது அப்போ இந்த இலைகள் உதிரணும் என்ன சார் அந்த இலைக்கும் போது வயசாகணும் சார் அப்போ வயசு என்ன பண்ணும் அதுலேருந்து பச்சையத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா இலை மஞ்சள் கலரில் மை பழுத்து கீழே விழுது இல்லைங்க அப்போ பச்சை கலர் இலையை பறிக்கும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் மஞ்சள் கலர் இலையை தொட்டா போது டபுக்குன்னு கீழே விழுந்துடும் காரணம் என்ன சார் அவை முதுமை அடைய வந்துருச்சு ஏன்னா பச்சையத்தை அதுலேருந்து அவங்க எடுத்துடுறாங்க ஓகேங்களா மொட்டு உறக்கத்தை தூண்டுகிறது இப்போ நல்ல வெயில் அடிக்குது சார் ஒரு மலர் வந்து மொட்டில் இருக்கு விரியும் போது என்ன சார் கருகி போயிடும் அப்போ இந்த பருவத்தில் என்ன ஆகக்கூடாது சார் மொட்டு மலரக்கூடாது அப்போ அந்த மொட்டு இன்னும் உறக்க நிலையில் இருக்கிறதுக்கு காரணம் இந்த வாழ்வியல் விளைவில் ஏற்படுத்தக்கூடிய அப்சிசி கமலம் தான் புரியுதுங்களா அடுத்து பாருங்க ஏன்னா மொட்டுங்கிறது என்ன சார் ஒரு தாவரத்துல இனப்பெருக்க உறுப்பு அடுத்த தலைமுறை உருவாக்குறதுக்கு அங்கே தான் கேமிட்ஸ்கள் இருக்கு அப்போ அந்த மொட்டு உருவத்தை அவங்க தூண்டினா தான் அந்த மொட்டை பாதுகாப்பாக வச்சுக்க முடியும் பக்கவாட்டு மொட்டின் வளர்ச்சி தடை செய்யும் வீரியமிக்க வளர்ச்சி அடக்கி அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா அடுத்து கடைசி ஹார்மோன் பாருங்க எத்திலீன் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் ரொம்ப முக்கியமான ஒரு ஹார்மோன் ஏன்னா இது வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா ஹார்மோன்ல வாயு நிலையில கேசியஸ் ஃபார்மில் இருக்கிறவங்க இவங்க ஒரே ஒரு ஆள் தான் பாருங்க 1924 டென்னி அப்படிங்கிறவர் என்ன பண்றாருன்னா எலுமிச்சையில் பழத்துல எத்திலின் தூண்டுகிறது என்பதை கண்டுபிடிக்கிறார் எலுமிச்சை வந்து பழுக்கிறதுக்கு காரணம் இந்த எத்திலின் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் கண்டுபிடிக்கிறார் 1934 ஆர் காணி அப்படிங்கிறவர் என்ன பண்றாருன்னா வாழைப்பழத்தில் எத்திலின் உள்ளதை அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறார் அப்போ முத முதல்ல எத்திலினை பற்றி ஒரு ஐடியாலஜி கொடுத்தது 1924 டென்னி அப்படிங்கிற ஒரு எலுமிச்சை பழுக்கிறதுக்கு காரணம் இவங்க தான் அப்படின்னு சொல்றார் அதுக்கப்புறம் 34 ஆர்கானி அப்படிங்கிறவர் என்ன பண்றாருங்க வாழைப்பழத்தில் எத்திலின் இருக்கு அப்படிங்கிறத அவர் கண்டுபிடிக்கிறார் இதை வந்து வாயு நிலை ஹார்மோன்னு சொல்றாங்க அப்போ பழுத்தல் அப்படின்னு வந்தாச்சுனாலும் எங்க சார் அப்போ என்னோட வேலை நான் கனிகள் முதிர்ச்சி அடைவதிலும் பழுப்பதிலும் முக்கிய பங்கை வகிக்கின்றன அப்போ கனிகள் பழுப்பதிலையும் முதிர்ச்சி அடைவதிலையும் முக்கிய பங்கை வகிக்கக்கூடிய ஹார்மோன்கள் எது சார் இந்த எத்திலின் ஹார்மோன் ஓகேங்களா அடுத்து பாருங்க 1935 கார்கேன் அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட் வர்றார் 1935 கார்கேன் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் எத்திலின் இயற்கை தாவர ஹார்மோன் இயற்கையாகவே தாவரத்துக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு ஹார்மோன் தான் எத்திலின் அப்படிங்கிறத அவர் கண்டுபிடிச்சு சொல்றார் ஓகேங்களா இது எத்திலினை பற்றி ஒரு விஷயம் அடுத்து பாருங்க இதோடைய வாழ்வியல் விளைவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 பாயிண்ட் கொடுக்குறான் சார் கனிகள் பழுப்பதற்கு பழுப்பதை ஊக்குவிக்கக்கூடிய ஹார்மோன் எத்திலின் ஏன்னா முன்னாடியே பார்த்துட்டோம் எலுமிச்சை மலம் பழுக்கிறதுக்கு இதுதான் தேவைப்படுகிறது அப்படின்னு முன்னாடி ஒரு சயின்டிஸ்ட் சொல்லிட்டார் அப்போ கனிகள் பழுப்பதற்கு இவங்க தேவைப்படுறாங்க வேர் மற்றும் தண்டு நீர்ச்சி அடைவதை தடை செய்கிறது ஒரு குறிப்பிட்ட வரைக்கும் தான் வளர்ச்சியை கொடுக்கணும் அடுத்து இலைகள் மற்றும் மலர்கள் மூப்படைவதை விரைவுபடுத்துகிறது ஸோ அதிக சீக்கிரமாக அவங்க என்ன பண்ணுறாங்க மெச்சூரிசன் ஸ்டேஜுக்கு போகணும்னா எத்திலின் வந்து செக்ரிகேட் ஆகணும் அடுத்து உதிர்தல் அடுக்கு உற்பத்தி ஆவதை தூண்டுகிறது ஏன்னா ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் உதிர்தல் அடுக்குங்கிறது வேணும் அப்போ தான் அடுத்து தாவரம் வந்து சர்வைவல் கேபபிலிட்டி நல்லா இருக்கும் அதிகப்படியான காய் கனிகளை உருவாக்க முடியும் சரிங்களா இதனால் இவை முதிர்ச்சி அடையும் முன்னரே உதிர்ந்து விடுகின்றன ஓகேவா ஏன்னா உற்பத்தி அந்த உதிர்தல் அடுக்கை உற்பத்தி பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க அதை முதிர்ச்சி அடுக்கு முன்னாடியே இவைகள் உற்பத்தி ஆகணும் ஏன்னா அந்த காலங்களில் அது உதிர்ந்து ஆகணும் மொட்டுக்கள் விதைகளின் உருக்கத்தை நீக்குகிறது ஏன்னா இப்போ அப்சிசி கமலம் என்ன பண்ணால் மொட்டு உருக்கத்தை தூண்டுகிறதுன்னு படித்தோம் அப்போ அந்த மொட்டுக்கள் இப்போ அந்த காலங்கள் முடிஞ்சாலும் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது சார் அந்த உறக்கணிலேருந்து வெளிப்பட்டு வரணும்னா அதுக்கு யார் வேணும் எத்திலின் அப்படிங்கிறவங்க வேணும் ஓகேங்களா ஸோ இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்து அதாவது தாவர ஹார்மோன்களை ஒரு 5 வகையான ஹார்மோன்களுக்கு இந்த 5 வகையான ஹார்மோன்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அந்த ஒரு விஷயத்தில் அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவை பார்த்துருக்கோம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ கண்டிப்பாக இதிலேருந்து தாவரங்கள்லேருந்து வரும்பொழுது ஒரு கொஸ்டின் இதிலேருந்து எதிர்பார்க்கலாம் சரிங்களா இதே மாதிரி இன்னொரு முக்கியமான தலைப்போட தாவரவியலில் இன்னொரு கிளாஸில் நம்ம பார்க்கலாம் நன்றி